வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிடெக் தமிழ் டியூட்டோரியல். நான் உங்கள் பாலா. இன்று நாம் பார்க்க போகும் வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஃபேன்ஸ் கிளப் லோகோ மேக் பண்ண சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன். தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டேன், அதனால் வந்து வீடியோ போடுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க. முதல் பிக்சலாப்புக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குரோம் ப்ரௌசரில் போயிட்டு நம்ம விஜய் சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். விஜய் சார் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். பிஎன்ஜி இமேஜ் இருக்கு நண்பா, நம்ம போய் எடுத்துக்கலாம். போயிட்டு என்ன மாதிரி எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இமேஜஸில் மாற்றிக்குவோம். இமேஜஸில் மாற்றிட்டு இப்படி நமக்கு நேராக பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏதாவது ஒரு இமேஜ் நல்லதாக இருக்கான்னு பாருங்கள், பார்த்துங்க. ஏதாவது ஒரு நல்ல இமேஜாக பார்த்துடுங்க. இப்போ நான் ஒரு இமேஜ் எடுக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன் நண்பா. நான் ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டான விஜய் இமேஜ் எடுத்துக்கிறேன். வந்து என்ன படத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, போக்கரியிலேருந்து எடுத்துக்கலாம். போக்கரியிலேருந்து இந்த இமேஜ் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது ஒரு நல்ல இமேஜ் ஆகுறதான்னு பார்ப்போம். ஓகே, இது எடுத்துக்கலாம். இது எடுத்துகிட்டு நம்ம டவுன்லோட் இமேஜ் கொடுத்துடலாம். டவுன்லோட் இமேஜ் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம இப்போ வெளில வந்துடலாம். வெளில வந்துட்டு நம்மளோட பேக்ரவுண்ட் ஏரியாஸ்க்குள்ளே போயிடலாம் நண்பா. லோடு ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபோட்டோ எடுத்துக்கலாம் நண்பா. இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபோட்டோ இங்கே இருக்குது நண்பா. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் நண்பா. நமக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் நண்பா. ஓகே, இது ஸ்கொயராக இருக்குது, டன் கொடுக்கலாம். டன் கொடுத்துட்டு ஆட்டோ கொடுத்து நம்ம இங்கே வந்து வச்சுக்கலாம் நண்பா. இங்கே வச்சிங்கன்னா இப்படி கட் ஆயிரும் நண்பா. வச்சு கட் பண்ணுங்க நண்பா, ஈஸியாக கட் ஆகும். கட் பண்ணிட்டு மேஜிக் மாற்றிக்கங்க. மேஜிக் மாற்றிட்டு சிப்ஸ் பண்ணிவிட்டு இப்படி எரேஸ் பண்ணுங்க. ஓகே, இது வரைக்கும் இருந்தால் போதும். இது வரைக்கும் வச்சுட்டு இப்படி மேஜிக் மாற்றி இப்படி எரேஸ் பண்ணுங்க நண்பா. இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு இப்படி எரேஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு ஆட்டோ மாற்றிங்க. ஆட்டோ மாற்றி இப்படி வச்சு எரேஸ் எரேஸ் பண்ணுங்க. இப்படி எரேஸ் பண்ணுங்க நண்பா. இப்படி எரேஸ் பண்ணுங்க. மேஜிக் மாற்றிக்கலாம். மேஜிக் மாற்றிட்டு இப்படி எரேஸ் பண்ணிக்கலாம் நண்பா. இப்படி மேஜிக் மாற்றி இப்படி எரேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இப்படி எரேஸ் பண்ணுங்க நண்பா. இப்படி எரேஸ் பண்ணுங்க நண்பா. இப்படி எரேஸ் பண்ணுங்க. இப்படி எரேஸ் பண்ணுங்கள் நண்பா. ஓகே நண்பா, இது மாதிரி டக்குன்னு எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எரேஸ் பண்ணிங்க. இப்படி எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்படி எரேஸ் பண்ணிடுங்க பிஎன்ஜி இமேஜ் ஆட்டோ.
பண்ணிவிட்டு மேனை உள்ள லைட்டாக அங்கங்கே இப்படி எரேஸ் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிக்கோங்க, ஜூம் பண்ணி லைட்டாக இப்படி எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி எரேஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து ஸ்மூத் வந்து இப்படி ஒரு ரெண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டில் வச்சு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்து லேட்டர் கொடுத்துட்டு நம்ம ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஃபினிஷ் கொடுத்துட்டிங்கன்னா இப்படி இதாயிரும் நண்பா. இப்போ வந்து நம்மளோட பிக்சல் ஆப் அப்ளிகேஷனுக்குள்ளே போகலாம். பிக்சல் ஆப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு பிக்சல் ஆப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு இந்த பிள்ளை இதெல்லாம் நம்ம டெலிட் கொடுத்துடலாம். டெலிட் கொடுத்துட்டு பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுக்கோங்க. பின்னாடி ட்ரான்ஸ்பரண்ட்டாக வச்சுட்டு ஆட் இமேஜ் பாங்க. ஷேப்ஸ் கொடுத்து இந்த ரேடியஸ் வந்து உங்களுக்கு ஸ்கொயராக வேணும், சர்க்கிளாக வேணும் வச்சுக்கோங்க. சர்க்கிளாக வச்சுட்டு இப்படி ஒரு பெரிய இமேஜாக இப்படி வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வேணுங்கிற கலர் வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை வச்சுக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட் வச்சுட்டு ஸ்ட்ரோக் வித்தில் வந்து இது ஃபுல்லாக வச்சுருங்க. இப்படி ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா இப்படி ஃபுல்லாக வச்சுருங்க. இப்படி ஃபுல்லாக வச்சு பேசிட்டி இந்த அளவுக்கு இருக்கட்டும். டிக் கொடுத்துட்டு இன்னொரு ஷேப்ஸ் எடுக்கணும் ஃப்ரம் கேலரியிலேருந்து. நம்ம வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச ஃபோட்டோ எடுத்து சர்க்கிளாட்டாக கட் பண்ணிக்கலாம். சர்க்கிளாட்டாக கட் பண்ணி லாக் கிடுவர்ஷன் இதை கட் பண்ணிவிட்டு நமக்கு இந்தளவுக்கு வேணும் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது நீட்டாக இருக்குது. க்ராப் கொடுங்க, இல்லாட்டி டெலிட் கொடுத்துருங்க. டெலிட் கொடுத்து ஷேப்ஸ் கொடுத்துக்குங்க. ஷேப்ஸ் கொடுத்து ரேடியஸ் சர்க்கிளாக வச்சுக்கோங்க. சர்க்கிளாக வச்சு ஒயிட் ஸ்ட்ரோக் வித்து இந்தளவுக்கு வச்சுருங்க. இந்தளவுக்கு வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. இப்படி பெருசு பண்ணிட்டீங்களா நண்பா? இங்கே தான் வந்து நம்ம எழுதுவோம். ஓகே, இந்தளவுக்கு பெருசு பண்ணிவிட்டு பெருசு பண்ணிவிட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு திரும்ப ஃப்ரம் கேலரியிலேருந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சோம்ல நண்பா, இந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு நமக்கு இந்தளவுக்கு இருந்தால் போதும். ஓகேவா நண்பா? இந்தளவுக்கு வச்சிடலாம் நண்பா. இந்தளவுக்கு வச்சுட்டு டிக் கொடுங்க. டிக் கொடுத்து இப்படி உள்ளே வைங்க. நல்லாயிருக்கு பாருங்க, பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்லாயிருக்கா? வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்படி வச்சுட்டு லேயர் ஐக்கானில் வந்து நம்ம லாக் கொடுத்து இதையும் லாக் கொடுத்துடலாம். எல்லாத்தையும் லாக் கொடுத்துட்டு இப்போ வந்து ஆட் டெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து டெக்ஸ்ட் எழுதணும். எடிட் போயிடலாம். போயிட்டு நம்ம வந்து தளபதி விஜயன் எழுதுவோம். வந்து தளபதி விஜயன் எழுதியாச்சா நண்பா? இன்னொரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் நண்பா, நல்லாயிருக்கும். இந்த தளபதி விஜயின் போட்டுட்டு இந்த தளபதி விஜயின் எடுத்த நேமை வந்து இப்படி வச்சுருங்க நண்பா. இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து கலர் மாற்றிக்கங்க. சைஸ் இது ஓகே, இப்போதைக்கு இருக்கட்டும். இதில் வந்து கலர் மாற்றுவோம். கலர் வந்து உங்களுக்கு ஏற்ற கலர் வைங்க. வந்து ரெண்டு இது ரெண்டு கலரில் இருக்கட்டும்னு வந்துட்டு பிளாக் ஒன்றுங்க, ஒயிட் ஒன்று வைக்கிறேன் நண்பா. பிளாக் அண்ட் ஒயிட் வேணாம், ஃபுல் ஒயிட் வச்சு ஸ்ட்ரோக்குக்கு போங்க. ஸ்ட்ரோக்குக்கு போயிட்டு எனேபிள் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு வரும். ஓகே, இந்தளவுக்கு வந்தோடனே இப்படி கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிவிட்டு ஏபி ஃபாண்ட்டுக்குள்ளே வாங்க. ஏபி ஃபாண்ட்டுக்குள்ளே நம்மளோட ஃபண்ட்டில் ஏதாவது நல்ல ஃபண்ட்டாக இருக்கான்னு பாருங்கள்.
இங்கிலீஷ் ஃபன்ஸ். நம்மளோட ஃபண்ட்லேயே கொஞ்சம் நீட்டான ஃபண்ட்டாக என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது ஓகேன்னு எனக்கு தெரியுது. கட்டும், இதை கொஞ்சம் கேர்வ் பண்ணிக்கலாம். கேர்வ் பண்ணி இப்படி வச்சிடலாம் நண்பா. இப்படி வச்சுட்டு இதோட டெக் சைஸை பெருசு பண்ணணும். அதுக்கு வந்து டெக் சைஸுக்குள்ளே போயிட்டு பெருசு பண்ணுங்கள். டெக் சைஸில் இன்னும் கூட பெருசு பண்ணுங்கள். பெருசு பண்ணிவிட்டு ஏபி கர்வில் வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுருங்க நண்பா. இப்படி வச்சு டிக் கொடுத்துருங்க. திரும்ப டெக்ஸ்ட் கொடுங்க, நியூ டெக்ஸ்ட். எடிட் கொடுத்து டெலீட் பண்ணுங்கள். இந்த என்னென்னு போடுறீங்கன்னா உங்கள் ஊர் பேர் போட்டுக்கங்க. நான் வந்து பழனின்னு போட்டுக்கிறேன். பழனின்னு போட்டு டிக் கொடுத்துருங்க. பழனின்னு போட்டு டிக் கொடுத்துட்டு அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் கலரே வைங்க. ஒயிட் இருக்கட்டும். ஸ்ட்ரோக்குக்கு போயிடலாம். ஸ்ட்ரோக்கில் போயிட்டு எனபிள் பண்ணி கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. இது பெருசு பண்ணிவிட்டு ஏபி ஃபண்ட் போங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்க ரீசண்ட் மை ஃபண்ட்ஸில் இதை வைங்க. ஓகே, நீட்டாக இருக்கும். நீட்டாக இருக்க நண்பா, இப்போ நீட்டாக இருக்குது. இதை வந்து பெருசு பண்ணணும். இப்படி இப்படி பெருசு பண்ணிக்கோங்க. இப்படி பெருசு பண்ணிவிட்டு ஏபி கர்வில் வந்து இப்படி அப்படியே வந்து இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். ஏபி கர்வில் வந்து ஏபி கர்வில் இந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணிட்டு இந்த அளவுக்கு வச்சுருங்க நண்பா. இந்த அளவுக்கு வச்சுட்டு வந்து லேயர் ஐக்கானில் இந்த ரவுண்ட் ஐக்கானில் கொஞ்சம் லாக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் லாக் போட்டுக்கலாம். இது ரெண்டையும் லாக் போட்டுட்டு இப்படி வச்சுருங்க. இப்படி வச்சுட்டு நம்ம விஜய் சார் ஃபோட்டோவை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ண அன்லாக் பண்ணாதான் இப்படி கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. கிராஷாக வச்சுக்கோங்க. இப்படி கிராஷாக வச்சுட்டிங்களா, வந்து கிராஷாக வச்சுட்டு அதெல்லாம் லாக் பண்ணியிருக்கிறதெல்லாம் இது பண்ணிக்கலாம் நண்பா. லாக் பண்ணிவிட்டு பழனியை மட்டும் அன்லாக் பண்ணி பழனி வந்து டெக் சைஸ் கொஞ்சம் சிறுசு பண்ணணும். டெக் சைஸ் கொஞ்சம் சிறுசு பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஏபி கர்வை வந்து இந்த நார்மலாக இப்படி வச்சுட்டு இதில் கொஞ்சம் இந்த அளவுக்கு மட்டும் வச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுருங்க. இந்த அளவுக்கு வச்சு இப்போ ஏபி கர்வை வந்து இப்படியே இப்படி கர்வ் பண்ணுங்கள். இந்த ஃபாண்ட் நல்லாவோட நண்பா வந்து வேறு ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். ஏபி ஃபாண்ட்டில் போய்ட்டு மை ஃபண்ட்ஸ். ஓகே, இது ஓகேன்னு எனக்கு தெரியுது. சரி, இது வேணாம். மை ஃபண்ட்ஸில் நல்லதாக இருக்கான்னு பார்ப்போம். இது ஓகே எனக்கு தெரியுது. இப்படி ரொட்டேட் பண்ணி பாருங்கள். இது நல்லா இந்த ஃபண்ட் நல்லா இப்படி இருக்கட்டும். ஏபி ஃபண்ட்டில் போய்ட்டு இவங்க கொடுத்துருக்க ஃபண்ட்டில் ஏதாவது ஒரு நல்ல ஃபண்ட் இருக்கான்னு பார்ப்போம். இது ஓகே எனக்கு தெரியுது. இது ஓகே. ஏபி கர்வில் இப்படி எப்படி கேவ் பண்ணுங்கள். நல்லா சர்க்கிள் மாதிரி வரணும்.
இந்த அளவுக்கு இப்படி கேவ் பண்ணி இப்படி வச்சுருங்க. நார்மலாக வச்சுட்டு லைட்டாக மட்டும் இப்படி கிராஸ் பண்ணிக்கோங்க. இப்படி கிராஸ் பண்ணிவிட்டு இப்படி கேவ் பண்ணிக்கோங்க. இப்படி கேவ் பண்ணிவிட்டு இப்படி கேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இதில் வந்து ஆட் டெக்ஸ்ட்டு கொடுங்க. இன்னொரு தடவை ஆட் டெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் வந்து ரெண்டு டாட்ஸ் எடுக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கான் எடுக்கணும். ரெண்டு இது ஸ்டார் ஐக்கான் ரெண்டு எடுக்கணும். அதனால் வந்து எமோஜிக்கு மாற்றி ரெண்டு ஸ்டார் எடுத்துக்கலாம். ஓகே, வந்து இங்கே பெருசு பண்ணி வைங்க. பெருசு பண்ணி வச்சு காப்பி கொடுங்க. இன்னொரு இது காப்பி எடுத்து இப்படி வைங்க. அவ்வளோதான் நண்பா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபேன்ஸ் கிளப் லோகோ க்ரியேட் பண்ணோம். இங்கே வந்து உங்கள் ஊர் பேர் போட்டுங்க, எப்படி வருதுன்னு பார்த்துங்க. இது மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.